ரணிலின் மற்றுமொரு அதிரடி நடவடிக்கை, இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருட்களின் விலை. வெளியாக உள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்கள், பரீட்சை ஆணையாளர் நாயகம் தகவல். பெண்களுக்கு இரவு நேர பணி, தொழில் அமைச்சு விடுத்துள்ள முடிவு. பிரதான கட்சிகளுடன் இணையும் காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் விசா காலத்தை 270 நாட்களில் இருந்து ஓராண்டாக நீடிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அத்துடன் கட்டண மரமிடும் முறையை எளிமையாக்கவும் அமைச்சரவையினால் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. புதிய முடிவால் சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் விசா கட்டணம் குறையடையவுள்ளது. அதற்கமைய 180 நாட்களுக்கு அறவிடப்படும் 245 அமெரிக்க டாலர் கட்டணம் $35 குறைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் ஓராண்டு நுழைவு சுற்றுலா விசாவிற்கான கட்டணம் $685 இருந்து $200 பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த விசேட யோசனைக்கமைய விசா கட்டணத்தை குறைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வார இறுதியில் 3% அதிகரித்துள்ளது. இதன்படி WTI கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை 90.77 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. பிரெண்டட் ரக கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை 96.72 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளை இந்த மாத இறுதியில் வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சைக்கான பெறுபவர்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் பரீட்சைகள் நிறைவடைந்து 5 அளவில் கடந்துவிட்டது. இந்நிலையில் இம்மாதம் 30 காலப்பகுதிக்குள் குறித்த பரீட்சை முடிவுகளை வெளியிட முடியும் என கல்வி அமைச்சர் முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் பாடசாலைகளூடாக 279,150 மாணவர்கள் தோற்றியதுடன் தனிப்பட்ட ரீதியில் 66,150 பேர் தோற்றியுள்ளனர். 240 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெற்றன. கொரோனா தொற்றிய பரீட்சார்த்திகளுக்காக 28 நிலையங்களில் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. 935 தனிமைப்படுத்த பரீட்சை நிலையங்களிலும் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. எவ்வாறாயினும் குறித்த பரீட்சை முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் மாத இறுதிக்குள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்ப கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26 வரை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் 2 முன்னர் அறிவித்திருந்தது. பெண்களுக்கு இரவு நேரங்களில் தொழில் புரிய விதிக்கப்பட்டுள்ள வரையறையை நீக்கவும் மேலதிக காலம் சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய நேர வரம்பை நீக்கவும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்காக தொழில் சட்டத்தில் மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் மனசன் ஆணையக்கார அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள தொழிலாளர் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய மாதத்தில் 10 மாத்திரமே பெண்களை இரவு நேர பணிகளில் ஈடுபடுத்த முடியும். அதனை 15 அதிகரிக்க தேவையான சட்ட திருத்தங்களை செய்யுமாறு அமைச்சர் நாணயக்கார் ஆலோசனை வழங்கியுள்ளார். காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் பலர் அரசியலில் ஈடுபடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் பிரதான கட்சிகளில் இணைய இணக்கம் வெளியிட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி மற்றும் சோசியலிச கட்சி மாத்திரமின்றி ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய கட்சிகளூடாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசியலுக்குள் வரவுள்ளனர். இதற்கிடையில் கட்சி சார்பற்ற குழு வேறு கட்சியை உருவாக்கி அரசியலில் இறங்கவே ஏற்கனவே முடிவு செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. ரணிலின் மற்றுமொரு அதிரடி நடவடிக்கை, இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருட்களின் விலை. வெளியாக உள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்கள், பரீட்சை ஆணையாளர் நாயகம் தகவல். பெண்களுக்கு இரவு நேர பணி, தொழில் அமைச்சு விடுத்துள்ள முடிவு. பிரதான கட்சிகளுடன் இணையும் காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள்.